எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி சினிமா நியூஸில் நாம் போக்க போகிற படம் டான் லைக்காவும் சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷனும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க சிவகார்த்திகேயனும் இந்த படத்தில் வந்துட்டு முதலாளி தான் நடிகர் மட்டும் கிடையாது ஹீரோ மட்டும் கிடையாது ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை மாதமா இந்த படத்தோட ஃபுல் வேலையில் இறங்கி இந்த படத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு தான் அது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஃபுல் ஒர்க்கு முடிச்சாச்சு சும்மா சின்ன சின்ன ஒர்க்கு பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான் ரிலீஸ் பண்ண தான் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடச்சிது என்ன காரணம் அந்த படத்தை சைலண்ட்டாக முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா டாக்டர் வந்துட்டு படம் வந்துட்டு ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறதுனால எங்கே இந்த படம் கவுத்து விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணாங்க ஏன்னா ட்ரெய்லரை கவுத்து விட்டாங்க ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதிருப்தி தான் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த படமும் எங்கள் ஃபெயிலியர் ஆக்கி விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க டான் ரெடியாக கையில் வச்சிகிட்ருக்கிறாங்க சின்ன சின்ன ஒர்க் முடிச்சு ரிலீஸ் கொடுத்துடலாம் ஸோ அந்த கண்டிஷனுக்கு படத்துக்கு கொண்டாந்து வச்சுருக்காங்க யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிவகார்த்திகன் ஹீரோவை பண்ணுறாரு பிரியா அருள்மோகன் அவங்க இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திர கனி அண்ணன் அவர் இருக்கிறாரு நம்ம எஸ்ஜே சூர்யா பாலசரவணன் சூரிய இருக்கிறாரு முனிஷ்காந்த் அவர் இருக்கிறாரு இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஸோ எடிட்டிங் பார்த்திங்கன்னா நாகூரான் அப்படின்ற ஒருத்தர் பண்ணுறாரு மியூசிக் அனுருத் அவர் நம்ம ஏற்கனவே நம்ம சிவகார்த்திகனுக்கு பரிச்சயமானவர் ஹிட்டு கொடுத்தவர் ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய அப்டேட் படம் ரெடியாக இருக்குது இந்த படம் அநேகமாக நவம்பர் டிசம்பரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி தப்பிச்சது அப்படின்னா பொங்கலுக்கு முன்னால் இந்த படத்தை வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமான தகவல் மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்குது ஸோ அடுத்த இடத்துல இருக்கிற படம் அயலான் தான் வரும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது ஆனால் அயலான் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா அயலானோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான சிஜி ஒர்க்கு வச்சு பண்ண போகிற படம் வந்துட்டு அயலான் இந்த படம் வந்துட்டு இன்னும் அட்வான்ஸு நான் ஒர்க்கு இந்த படத்தில் இருக்கிறதுனால இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க என்னென்னா கொஞ்சம் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு சில ஒர்க் வந்துட்டு படத்துக்கு ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அயலான் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க இப்போதைக்கு பண்ணலை டுவெண்ட்டி டூவில் சம்மரில் வந்துட்டு அந்த படத்தை விடுற ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு படம் தான் வந்துட்டு வந்தால் இந்த ரெண்டு படம் வரணும் சிவகார்த்திகேனுக்கு அடுத்த படமாக அதில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அயலான் வர்றதுக்கு வாய்ப்பு அந்த படத்துடைய டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரவிக்குமார் அப்படிங்கிறவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு மியூசிக் நம்ம தல ஏஆர் ரஹ்மான் அடுத்தது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதிக வாய்ப்பு டான்கு இருக்குது டான் தான் அடுத்தது வருது இந்த டுவெண்ட்டி ஒன்லையே டான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வேறு ஒரு நல்ல சினிமா அறிவு அல்லது சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு